வணக்க நண்பர்களே, இப்போது நீங்கள் கேட்டது என்ன, இந்த கேசினோ இங்கே விளையாடுகிறார்கள் புலம்பெயர்ந்த தேசத்திலே தமிழர்களிடம் ஒரு இன்றியமையாத ஒரு பொழுதுபோக்காகவும் அதே நேரத்தில் முழு நேர பயன்பாடாகவும் கேசினோவை மாற்றியிருக்கிறார்கள் என்று இப்போது பரவலாக பேசப்பட்டது. ஜப்பானியர்கள் அல்லது சீனர்கள் தான் இதிலே முழுமூச்சாக இருப்போம். இப்போது தமிழர்களும் புலம்பெயர்ந்த தேசங்களிலே கொஞ்சம் புலாங்கிதம் அடைகிறார்கள். இதிலே இலகுவாக குறுக்கு வழியிலே போய் பெரும் பணத்தை சம்பாதிக்க முடியும் என்கின்ற ஒரு நப்பாசையோடு அவர்கள் உலாவுகிறார்கள். இது சீனர்களா அல்லது ஜப்பானியர்களா இதை உள்வாங்கினார்கள், ஏன் தமிழர்கள் உள்வாங்கினார்கள், தமிழர்களிடம் இது இருந்திருக்கிறது அந்த காலத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதிகாசம் மகாபாரதம் சொல்லும், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் பின் தர்மம் வெல்லும், அதன்படி அதில் தெரிஞ்சுதான் சூதுகவும் தெரியும். மகாபாரதத்திலே தர்மர் தன்னுடைய மனைவியும் ராஜ்யம் எல்லாத்தையும் இழந்து, அதாவது காந்தாரியினுடைய தம்பி சௌனி திட்டமிட்டு இவர்களை வெற்றியா வீரத்தில் வெல்ல முடியுமோ வெல்ல முடியாதோ, ஆனால் ஒரு சூதிலே ஒரு விளையாட்டிலே இவர்கள் என்றாலும் வென்று தாங்கள் தன் மருமக்கள் அதாவது தாய்மாமன் வெல்ல வேணும், எந்த விதத்தில் வெல்ல வேணும் என்ற சூதிலி என்றான வென்று நாங்கள் வென்றோம் என்று இருக்க வேண்டும். அந்த கதைக்குள் வருகின்ற வீரம் வீரியம் எல்லாம் ஏதோ ஒரு தருணத்திலே ஒரு தரப்பு தனக்கு சார்பாக அதே நேரத்திலே அது ஒரு வெற்றியாக காண்கின்ற வகையிலே சௌனி செய்து காட்டினார். ஆனால் மகாபாரதத்தில் வர்ற கிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும், அவனுக்கு அத்தை குந்தி, அவனுக்கு தெரியும் இது பஞ்சபூதத்துக்கு பிறந்த பிள்ளைகள், எனவே இது இயற்கை, எனவே இதற்கு நியதியாக ஏதோ ஒன்று பெற வேணும் என்பதால் அவன் நகரம் கேட்டான், வீடு கேட்டான், பிறகு அஞ்சு ஊர் கேட்டான், பிறகு அஞ்சு வீடாவது கூட என்றான் வாழ்க்கை இல்லை என்றான், பிறகு சண்டையை பிடித்தார்கள், அவர் தன்னுடைய மாயாவித்தனங்களை காண்பித்தார் என்றுதான் அதில் இருக்கிறது. கற்பனையாக கூட இருந்தால் என்ன, நிஜமாக இருந்தால் தானே சூது என்பது அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. மொழி மாற்றம் செய்யப்பட்டு தமிழுக்கு வருகின்ற போது தமிழில் எல்லோரிடம் இருந்தது இல்லை என்று சொல்ல முடியாது, உங்களுக்கு தெரியும். தர்மர் தோத்ததும் அவர் மனைவியினுடைய பகிரங்கமாக மானபங்கப்படுத்தப்பட்டால் அவையில் அரச சபையில் அதான் சொல்லுவார்கள். எனவே இருந்தது, ஆனால் அது இப்படி பணத்துக்காக அவர்கள் பாவித்தார்களா அல்லது நாளாந்தம் இதில் குறுக்கு வழியில் போய் செல்வம் பெற முடியும் என்று அவர்கள் அதை சிந்திக்கவில்லை. இப்போது போகின்றவர்கள் செல்வத்தை இலகுவாக பெற முடியும், குறுக்கு வழியிலே பெரியாளாக முடியும் என்று போய் சில பேர் தோத்து வருகிறார்கள், சிலர் வென்று வருகிறார்கள், அது அவர்களை பொறுத்தது. ஆனால் இருந்தது, தமிழர்களிடம் இது இருந்தது. எப்போது மகாபாரதம் தமிழுக்கு மொழிமாற்றம் பெற்று வந்ததோ அப்போது அது இங்கே வந்துவிட்டது, இங்கிருந்து அது எங்களிடம் இருந்தது. எனவே புதிதாக எதுவும் சிந்திக்கவில்லை தமிழர்கள், தங்களுடைய மரபணுவில் இருப்பது தங்களுக்குள் அதாவது இயல்பாக்கி கொண்டதை அவர்கள் செய்கிறார்கள். எனவே சீனர்களும் ஜப்பானியர்களுக்கும் தான் இந்த வழிமுறை கையாண்டார்கள் என்பது உங்களுடைய தவறு. இதுக்காக தான் நீங்கள் இப்போ அந்த அவரை நோடு சொல்லிக்க சொன்னவர் நான் சொல்கிறேன். அவர் மறுத்துரைப்பதற்கு அந்த நேரத்தில் அவர்களால் முடியவில்லை, எனவே அவர் என்னை சொன்னார், என்னிடம் கேட்க சொல்லி நான் சொன்னேன். சமூக ஊடகத்துக்கு முன்னால் நீங்கள் உங்களை நிர்மாணப்படுத்தி கொள்ள பழக வேண்டும். மொழி சார்ந்து, கலாச்சாரம் சார்ந்து, பண்பாடு சார்ந்து, அறம் சார்ந்து, சிந்தை சார்ந்து, உங்களுடைய அறிவியல் சார்ந்து நீங்கள் நிதர்சனமாக உங்களுக்கு தெரிந்ததை சமூக ஊடகத்தின் முன் பேச முடியும். அதை பேச உணாமன்று யாரும் சொல்லவில்லை. இதற்கு தணிக்கைகள் அவர்கள் செய்வார், ஒரு வயதினருக்கேற்ற வகையிலே இருக்கிறது. சில சமூக கட்டுப்பாடுகளை மீறுபவர்களுக்கு இருக்கிறது, ராஜ்யங்களுக்கு எதிராக இருப்பவர்களுக்கு கட்டுப்பாடு விதிப்பார்கள் அவர்கள். எனவே சமூக ஊடகத்தை பயன்படுத்துவதற்கு நீங்கள் பின்னிக்க வேணாம். உங்களை இலக்கியம் சார்ந்து, மொழி சார்ந்து, சமூகம் சார்ந்து, கலை சார்ந்து நிர்மாணப்படுத்துவதிலே தவறில்லை, அது நேரடியாக சொல்லலாம், அது பிழை சரி, அது சமூகம் பார்த்துக்கொள்ளும். நன்றி. சிவரமணன்.